ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் அந்த குமார் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிக்கி ஜாக் தமிழ் நான் இப்போ பேசிகிட்ருக்கும்போதும் சரி இப்போ நான் அமைதியாக இருந்தனாலும் சரி பேக்ரவுண்டில் ஏர் நாய்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வீடியோவில் அந்த ஏர் நாய்ஸை எப்படி நம்மளுடைய வீடியோவில் ரிமூவ் பண்ணுறது நம்மளுடைய ஃப்ரெ நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்க மாதிரி நிறைய பேர் ஒரு யூடியூப் சேனல்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிகிட்டே வராங்க அவங்க எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஒரு சில பேர்லாம் ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்குன்னு நாங்கள் இப்போ ரீசெண்டாக ரெண்டு மூணு வீடியோவில் அவங்களுக்காகவே அது என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுன்னு சொன்னால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன் அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடா சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் தான் வெறும் ஒரு பன்னெண்டு எம்பியோ பதிமூணு எம்பியோ தான் அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் சோர்ஸில் தான் இருக்குது அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணி முடிச்ச பிறகு எப்படி நம்ம இது பண்ணுறது எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் அதுக்கு நீங்கள் முக்கியமான விஷயம் நீங்கள் எந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணாலும் சரி வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோடே பேச ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் மினிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வந்து கேப் விட்டுட்ட பிறகு பேச ஸ்டார்ட் பண்ணுங்க எடிட் பண்ணும்போது சொல்கிறேன் எப்படின்றத வாங்க போகலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடோ சிட்டி வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த டவுன்லோட் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே தந்திருக்கேன் அதை கிளிக் பண்ணி நார்மலா டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் ப்ராசஸ் கூட பெருசா இல்லை இப்போ வந்து இதை ஓபன் பண்ணுங்க இதை ஓபன் பண்ண வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆடா சிட்டின்னு வந்துட்டு பிறகு கொஞ்சம் லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது எப்பவுமே நார்மலாக நான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணதுலருந்தே கொஞ்சம் டைம் எடுக்குது இது ஓப்பன் ஆயிட்டு உள்ள வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த இன்டர்ஃபேஸில் இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுடைய ஆடியோ வந்து எடுத்துகிட்டு வந்து போடணும் நீங்க ஏற்கனவே ஆடியோ வந்து எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நான் இப்போ ஏற்கனவே ஆடியோ எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஆடியோ ட்ராக் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து போடுறேன் போட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் எலாப்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆயிட்டு இருக்கு சவுண்ட் எலாப்ஸ் ஆயிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஆஹ் எவ்வளவு எத்தனை எம்பி ஃபைல் இருக்கோ அத்தனை எம்பிக்கான டைம் வந்து இங்க எடுத்துகிட்டே இருக்கு இதில் முக்கியமான விஷயம் ஆடியோ வந்துட்டோடனே பாத்தீங்கன்னா நான் இங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி செகண்ட்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எம்டிஆர் ஸ்பேஸ் வச்சிருக்கேன் இப்போ நார்மலாக நான் இதை வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் ப்ளே பண்ணி காமிச்சனாலே தெரியும் ப்ளே பண்ணனா அங்கே இங்கே பாருங்க பாருங்கள் இருந்து ப்ளே ஆகுது ஆனால் ப்ளே ஆனாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து ஏதோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் கன்ஃபார்மாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றது மட்டும் நம்மளால தெரியும் இந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் நம்ம இங்கே பேசிட்டு இருக்க எல்லா இடத்துலையுமே வந்து கவர் ஆகிதான் இருக்கும் அந்த கவர் ஆகிருக்க பேக்ரவுண்ட் க்ரௌண்ட் ஏர் நாய்ஸை எப்படி இருக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல நீங்கள் அந்த பதினஞ்சு செகண்ட் ஒரு பதினஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் கேப் விட்டுருக்குங்க பார்த்தீங்களா அதை கரெக்டாக ட்ராக் பண்ணிக்கோங்க ட்ராக் பண்ணிட்டு எஃபெக்ட்ல போயிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு அதுல இருக்க செட்டிங்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு கெட் நாய்ஸ் ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா அப்ளை ஆகிடும் அதுக்கடுத்தது நீங்க பண்ண வேண்டிய வேலை உங்களுடைய இங்க வந்து டபுள் டேப் பண்ணுங்க டபுள் டேப் பண்ணணும் உடனே திருப்பி அதே மாதிரி எஃபெக்ட்ல போயிட்டு ரிப்பீட் நாய்ஸ் ரிடக்ஷன் அதுக்கு கண்ட்ரோல் ஆர் வந்து ஷார்ட்கட்டா யூஸ் பண்றாங்க இதை டைரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நாய்ஸ் ரிடக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து நார்மலா டைமிங்கை விட கொஞ்சம் நல்ல டைமிங் எடுத்துக்குது ஒரு சில ஃபைல்ஸை பொறுத்து இருக்கு ஃபைலோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எத் எவ்வளவு நிமிஷத்துக்கு போதோ அந்த அளவுக்கு இதுவும் செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்குது ஃபிராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ்ல வந்து ஃபுல் இதுவும் வந்து எடுத்து விட்டுருது அது இதில் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு நீங்க ஆடியோ மட்டும் தனியா எடுத்து தான் இதில் பண்ண முடியும் அதை மட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க ஃபுல்லாக ஆடியோ ஃபுல்லாகவே வந்து இப்ப கிளிக் ஆயிடுச்சு இப்ப வந்து நம்ம இங்க ப்ளே பண்ணுவோம் ப்ளே பண்ணோன்னு வைங்களேன் இப்போ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ப்ளே ஆகிட்டே தான் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸுமே இல்லாம கிளீனா இருக்கு இப்ப அந்த பதினஞ்சு செகண்ட் கழிச்சு ஸ்பீச் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் வந்து நம்ம பேசுகிற சவுண்டோட கீழே நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது கீழே அதான் பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோட நாய்ஸோ இல்லை ஏதோ ஒரு சரௌண்டிங் நாய்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து என்டையர் வீடியோலையும் ரிமூவ் ஆயிருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆடியோட குவாலிட்டி வந்து இன்னும் கிறிஸ்பாக குவாலிட்டியாக கிளியராக இருக்கும் இந்த மாதிரி வீடியோ இனிமேல் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் முதல்ல பிடிச்சிருக்காதுன்னு சொல்லுங்க ஏன்னா நான் இதுதான் இப்போ ரீசெண்ட் வீடியோஸில் வந்து இதை யூஸ் இருக்கேன் ஏன்னா நான் யூஸ் பண்ண வரைக்குமே நல்லா தான் இருந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இன்ஸ்டாகிராம் அப்புறமா யூடியூப்ல வீடியோ கிரியேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அது மூலமாக பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணி அவங்களோட வீடியோ கிளாரிட்டி இன்னும் கிளியரா போட முடியுன்றதா அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அவ்வளோதான் இந்த வீடியோக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக்கை தட்டி விட்டுருங்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் இன்னொரு நல்ல வீடியோ நாளைக்கு சந்திக்கும் பை பேட்டி கிளம்புறது நான் நந்தகுமார்